Hi guys, welcome to our new video. Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற டின்னர் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் இட்லி அரிசி என்னென்ன பண்ணலாம் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஷ்ஷுக்கு இட்லியை நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லியை அந்த இதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி நாளாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் நம்மளோட விருப்பம்தான். சரிங்களா, வச்ச நம்ம இந்த இட்லியை அதில் அப்படியே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இட்லியை போடுறியடா, அது எண்ணெய் பிடிக்காதெல்லாம் கேட்காதீங்க, எண்ணெய்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. நீங்கள் சுட சுட இட்லியை அதில் ஃப்ரை பண்ணால் தான் எண்ணெய் பிடிக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுக்கணும். இப்போ ஜூமிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வறுத்து எடுக்கணும். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே சூடாக தான் இருக்கும், அதில் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோல்டினர் ஆயில் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்ச கார்லிக்கு சில்லி ஒன்றே ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டோம்னா அது போட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த டைமண்ட் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி வச்சுருந்த ஆனியனை அதை போட்டுடலாம். இப்போயாவது கெஸ் பண்ணுங்கள் இது என்ன இட்லி நம்ம செய்ய போகிறோன்னு. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கேப்சிகம் அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா இப்போ சாத்தி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோன்னு. இங்கே பாருங்கள் இந்த இட்லியை பார்க்கும் போதே எனக்கு அப்படி இருக்குங்க, வெறும் இட்லியாக நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் டிஷ்ஷை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இதில் பிஞ்ச் ஆஃப் நம்ம சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கச்சார் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போயாவது கண்டுபிடிங்க நான் என்ன செய்ய போகிறேங்கிறத. நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து வச்சுருந்த இட்லியை பாருங்க அப்படியே சவுண்டு கேட்குதா, அப்படியே இதில் போட்டு நம்ம டிஷ்ஷை செஞ்சு எடுத்துட வேண்டியதான். நமக்கு இப்போ சில்லி ஃப்ரைடு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எப்படி ஆவி பறக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு சில்லி ஃப்ரைடு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவி பறக்க நம்மளுக்கு சில்லி ஃப்ரைடு இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு பைட்டு உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். வேற லெவல் டேஸ்ட்டு, தார்மாராக இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ண இட்லி அந்த கேப்சிகத்தோட ஸ்மெல்லு, இந்த ஆனியனு, நம்ம போட்டு கார்லிக்கு அண்டு க்ரீன் சில்லி சோயா சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை உண்டு பண்ணுது. நல்லா கிறிஸ்பியாக மொறு 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 மொறுன்னு இருக்குது இந்த ஃப்ரைடு சில்லி இட்லி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் இல்லை, பழைய இட்லியில் செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.